हाई फ्रेंड्स तमिल स्पेसी व्यूवर्स अनेवरुक्कुम वणक्कम नाम इप्पोल वीडियो एद पत्ती पार्क्क पोरोम अप्पडिना तर्पोदु சசிகலா அவர்கள் பக்கம் தாவுவதற்கு தயாராக இருந்த ஓபிஎஸ் அவர்களுடைய இளைய மகனை தற்போது ஒரு சூப்பரான டீல் பேசி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமைதிப்படுத்தியிருக்காங்க. இந்த டீலுக்கு தற்போது ஓபிஎஸ் அவர்களும் ஓகே சொல்லியிருக்காங்களாம். அது பத்தின முழுமையான விவரத்தை பார்ப்போம். சசிகலா அவர்கள் சிறையிலிருந்து விடுதலையான போது அவங்கள பத்தி பேசுவதற்கு அதிமுகவின் மூத்த நிர்வாகிகள் அனைவருமே தயக்கம் காட்டினாங்க. ஆனா எந்த ஒரு தயக்கமுமே இல்லாமல் ஓபிஎஸ் அவர்களுடைய இளைய மகனான ஜெயப்பிரதீப் அவர்கள் ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டாங்க. அதாவது சிறையிலிருந்து விடுதலையாகி இருக்கக்கூடிய சசிகலா தன்னுடைய இயல்பு வாழ்க்கையை மிகவும் அமைதியாக நிம்மதியாக வாழ என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் அப்படின்னு பேசியிருந்தாங்க. அது மட்டுமல்லாது அவங்களுடைய இந்த அறிக்கை பார்த்தீங்கன்னா அனைத்து ஊடகங்களையும் வெளிவரும்படி ஓபிஎஸ் அவர்களுடைய பிஆர்ஓ டீம் அனைத்து வேலைகளையுமே பார்த்தாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு டென்ஷன் எகிரியது. அதாவது சசிகலா அவர்கள் சிறையிலிருந்து விடுதலையான பிறகு ஓபிஎஸ் அவர்கள் அவங்க பக்கம் தாவி விடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயம் இவங்களுக்கு ஏற்பட்டுச்சு. இதன் காரணத்தினால பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் சசிகலா அவர்களோட தொடர்பில் இருக்காங்க அப்படின்னு ஒரு லிஸ்ட்டை ரெடி பண்ணாங்க. அதில் முக்கியமான அதிமுகவில் இருக்கக்கூடிய 50 புள்ளிகளுடைய பெயர் அடிபட்டுச்சாம். இதன் காரணத்தினால பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு அதிரடி முடிவை எடுத்துக்காங்க. அதாவது வருகின்ற 24ஆம் தேதி ஜெயலலிதா அவருடைய பிறந்தநாள் வர இருக்கிறது. அன்றைய தினம் பார்த்தீங்கன்னா அந்த 50 பேருடைய லிஸ்ட்டை ரெடி பண்ணி அவங்களுக்கு வர இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு வழங்க தயார் அப்படின்னு முதற்கட்டமாக இந்த 50 பேருடைய பெயரை வெளியிடுவதாக இருந்தாங்க. இதன் காரணத்தினால இந்த முக்கிய புள்ளிகள் யாரும் சசிகலா அவர்கள் பக்கம் செல்லாமல் இருப்பாங்க, அதிமுகவுக்கு வலுவாக இருக்கும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திட்டம் போட்டாங்க. தற்போது ஓபிஎஸ் அவர்களுடைய மகன் அவர்களும் பார்த்தீங்கன்னா மறைமுகமாக சசிகலா அவர்களோடு தொடர்பில் இருப்பதால் தகவல் தொடர்ந்து வெளிவந்து கொண்டே இருந்ததன் காரணத்தினால இந்த 50ஓடு சேர்த்து தற்போது ஓபிஎஸ் அவர்கள் மகனுக்கும் சீட் வழங்குவதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தயாராக இருப்பதாக சொல்லி அவங்க டீல் பேசியிருக்காங்க. இதனை தொடர்ந்து தற்போது பார்த்தீங்கன்னா ஜெயப்பிரதீப் மற்றும் ஓபிஎஸ் இவங்க இரண்டு பேரும் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி இந்த டீலுக்கு ஓகே சொல்லியிருக்காங்களாம். வர இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் தற்போது ஓபிஎஸ் அவருடைய இளைய மகனான ஜெயப்பிரதீப் அவர்கள் அவங்களுடைய சொந்த தொகுதியில் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு வழங்கப்படுமாம். இதன் காரணத்தினால தற்போது சசிகலா அவர்களுடைய இருக்கின்ற தொடர்பை முற்றிலுமாக முடித்து கொள்ள வேண்டும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உத்தரவு போட்டிருக்காங்க. இதனை ஏற்றுக்கொண்டு தற்போது ஓபிஎஸ் மற்றும் அவங்களுடைய இளைய மகன் இரண்டு பேரும் சம்மந்தம் தெரிவிச்சிருக்காங்களாம். சசிகலா அவர்களோடு அதிமுகவில் இருக்கக்கூடிய அடிமட்ட தொண்டு கூட தொடர்பில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல தற்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உறுதியாக இருக்காங்க. அதற்காக அவங்க சில தைரியமான முடிவுகளையும் எடுத்து வராங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.